என் அன்பிற்குரியவர்களே, ஒரு அற்புதமான காரியத்தை இன்று நாம் தியானிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான மனிதர்களுக்கு பல்வேறு சவால்கள், அனுதினமும் புற்றீசல்கள் போன்ற புது புது பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை, சிலருக்கு ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு மணி துளிகளும் கூட பிரச்சனையும் சவால்களும் பல்வேறு சிக்கல்களும் சிரமங்களும் அவர்களை துரத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஐயா, இந்த உலக இந்த கடைசி காலத்தில் மனிதரை சூழ்ந்திருக்கிற பல்வேறு பிரச்சனைகளும் ஆபத்துகளும் துயரங்களும் அநேகமாய் இருக்கிறது. நிச்சயமாய் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து மனிதன் எப்படியோ சமாளித்து எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்வதை விட சாவதே நல்லது என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த பிரச்சனைகள், ஏன் இத்தனை குழப்பம், ஏன் இத்தனை பாடுபட வேண்டும் என்று கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். ஐயா, கர்த்தருடைய வாசஸ்தலம் எவ்வளவு இனிமையானது பாருங்கள். நன்றாக கவனியுங்கள். அவரோடு இருப்பது, அவரை நேசிப்பது, அவரோடு தங்கி இருப்பது, அவருடைய பிரசன்னத்திலே வாழ்வது எத்தனை மகிமையானது என்பதை குறித்து இன்று பார்க்க போகிறோம். அவருடைய ஆலய பிரகாரங்கள் எத்தனை அற்புதமும் ஆச்சரியமுமாயிருக்கும். ஐயா, அவர் உங்களை கொண்டு நடத்துகிற விதங்களும், உங்களை ஆண்டு கொள்ளுகிற, உங்கள் மீது அன்பாய் இருக்கிற எல்லா கிருபைகளும் எப்படி இருக்கும் என்பதை குறித்து சங்கீதம் 84 சங்கீதக்காரன் இப்படியாய் விளக்குகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வாசஸ்தலங்கள், உம்முடைய பிரசன்னம், உம்மோடே இருப்பது, இந்த இரவும் பகலும் உம்முடைய சமூகத்தில் வருகிறது எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இரவு ஜப வேளையிலே, ஐயா, நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக இது போன்ற அற்புதமான சங்கீதங்களை இந்த சங்கீதக்காரனும் தாவீதும் அவருடைய ஆசாப் அவருடைய கூட்டமாய் நின்று அவர்கள் கர்த்தரை ஆராதித்த விதம், அவருடைய அன்பை, அவருடைய ஆளுகையை, அவருடைய அதிசயங்களை, அற்புதங்களை, அவருடைய அரவணைப்பை அவர்கள் கண்டுகொண்ட விதத்தை இப்படியாய் விவரிக்கிறார்கள். இந்த இரவு ஜப வேளையிலே, இந்த அற்புதமான இரவு தூங்க போகும் முன்பாக நீங்க கேட்கிற இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான மாற்றங்களை கொண்டு வரும். பாருங்கள், என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தயவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. ஐயா, எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நீர் தங்க இடமும், ஐயா, உண்ண உணவும் குடிக்க தண்ணீரும் கொடுக்கிற என் அற்புதங்களின் ஆண்டவரே, நீரே எங்களை பாதுகாக்கிறவர், எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்கிறவர், நீரே உம்முடைய கிருபையே பெரியது சுவாமி. சேனைகளின் கர்த்தாவே, ஐயா, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிகளுக்கு வீட்டை கொடுக்கிறவர், எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நல்ல வீடுகளை வாசஸ்தலங்களை கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. தகைவலான் குருவிகளுக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடையும் கொடுக்கிற எங்கள் அற்புதங்களின் இரக்கமுள்ள தேவன், எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நாங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பதற்காய் நல்ல தங்கும் இடங்களை, தாபரிக்கும் இடங்களை, சந்தோஷமும் சமாதானமுமான தாபரங்களை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். நாளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயா, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். என் தெய்வமே, உம்முடைய வீட்டிலே, உம்முடைய பிரசன்னத்திலே, ஐயா, உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே, உம்மீடே வீட்டிலே வாசமாய் இருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள். என் அன்பு சகோதர சகோதரிகள் பாக்கியவான்கள். இவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும்,
தேவனாகிய கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறபடியே என் அன்பு சகோதர சகோதரிகளை பாக்கியவான்களாய். ஐயா, இந்த பலகீனமான காலங்களிலே பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உபத்திரவங்களும் வேதனைகளும் கடன்களுமாய் இருக்கிற நெருக்கடியான காலங்களிலே உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷர்களாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை மாற்றுவீராக. இவர்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறபடியினால் இவர்கள் பாக்கியவான்களாய் வாரும் வாழும்படி தெய்வமே உம்முடைய அனுக்கிரகம் உம்முடைய கிருபை உம்முடைய தயவு உம்முடைய காருண்யம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தெய்வமே, ஐயா, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் கொள்ளுகிற அற்புதமான காரியங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும். சுவாமி, வசனம் ஆறிலே சொல்லப்பட்டிருக்கிறது போல மலையும் குளங்களை நிரப்பும் அழுகையின் பள்ளத்தாக்கை என் அன்பு சகோதர சகோதரிகள் ஐயா உருவ கடந்து அந்த அழுகையோட சோதனையோட துன்பத்தோட உபத்திரவத்தோட அவற்றை உருவ கடந்து ஐயா பொறுமையோடும் நிதானத்தோடும் அன்போடும் கடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிற அற்புதமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள், காணப்படுவோம் என்ற நம்பிக்கையிலே எல்லா பிரச்சனைகள் துன்பங்கள் உபத்திரவங்களிலும் இருந்து இவர்கள் நிச்சயமாய் பலத்தின் மேல் பலமடையும்படியாய் எல்லா விதமான சோதனைகளிலும் இருந்து ஓ லார்ட் இவர்கள் தப்பித்து விடுவிக்கப்பட்டு பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும் ஜெபிக்கிறோம். ஆமென். சேனைகளின் கதேவனாகி கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோபின் தேவனே செவிகொடும், எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும். அயானீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை என் அன்பு சகோதர சகோதரிகளின் முகத்தை பாரும், விண்ணப்பத்தை கேளும். ஆபத்திலும் சிக்கலிலும் சிரமங்களிலும் என் தெய்வமே நீரே அவர்களோடு இருந்து நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி. இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலையும் மாற்றமும் ரட்சிப்பும் சுகமும் சௌக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும். ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஓ மைட்டி காட், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருக்கிறதை பார்க்கிலும் என் தேவமே ஐயா உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருக்கிறதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல எங்கள் தெய்வமே ஆச்சரியமும் அதிசயமும் சந்தோஷமும் சமாதானமுமான உலக காரியங்களிலே நாங்கள் வாழுவதை பார்க்கிலும் உலகத்திலே கொழுத்த சாப்பாடுகளை உணவுகளை உண்டு ஓ லார்ட் கொழுப்பிலும் அதிகாரத்திலும் ஆளுகையிலும் நாங்கள் வாழுவதை காட்டிலும் நாங்கள் இப்பொழுது நிச்சயமாய் ஐயா அப்படியெல்லாம் வாழ்வதை காட்டிலும் அது போன்ற ஆயிரம் நாளை காட்டிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. என் தெய்வமே ஆகாமிய கூடாரங்களில் நாங்கள் வாசமாயிருந்து சந்தோஷப்படுவதை பார்க்கிலும் உம்முடைய தேவனே உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருக்கிறதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று இந்த அதிகாலை ஜபவேளைகளிலும் இந்த இரவு ஜபவேளைகளிலும் ஐயா தூங்க போகும் முன்பும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ராஜா வசனம் 11:12 சொல்லப்பட்டிருக்கிறபடி ஐயா தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், ஐயா இருளிலும் சிக்கலிலும் சிரமங்களிலும் அந்தகாரத்திலும் அகப்பட்ட எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய நீரே சூரியனும் கேடகமுமாய் வருவீராக. இவள் குடும்பங்களிலே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரும்படியாய் எங்கள் தேவனாகிய கர்த்தரே சூரியனும் கேடகமுமாய் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கிருபையும் மகிமையும் நீர் அருளும்படியாய் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை என் தேவன் வழங்காதிரார் வழங்காதிருக்க மாட்டார் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே இவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் செழிப்பும் சமாதானமும் உண்டாகும்படியாய் எங்கள் சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இவர்களை அறிந்த தெரிந்த எல்லோரும் சொல்லும்படியாய் இன்று சிக்கலிலும் சிரமையிலும் சோதனைகளிலும் கஷ்டம் கடன்கள் உபத்திரவங்களிலும் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகள் குறித்து நாளை ஒரு நாளிலே
லார்ட், இன்று அந்த நாள் நல்ல நாள் தொடங்கட்டும். ஓ, இவர்களை பார்க்கிறவர்கள் சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். இந்த என் அன்பு சகோதர சகோதரிகளை பார்க்கிறவர்கள் அப்படியாய் நற்சாட்சி சொல்லும்படியாய், இவர்களை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்க சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இவருடைய உறக்கம், இவருடைய தூக்கம், ஐயா சந்தோஷமும் சமாதானமுமாய் தேவ தரிசனங்களோடு அது நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரே, ஆளுகை செய்யும்படியாய், பாதுகாக்கும்படியாய், அதிசயங்களை செய்யும்படியாய், அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை விட்டு பிரியாதிருப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சேனைகளின் கர்த்தருடைய வாசஸ்தலங்கள், ஐயா அவரோடு இருந்து ஜெபிக்கிற, அவரை ஆராதிக்கிற, துதிக்கிற, அவரையே நம்பியிருக்கிற அந்த வாழ்க்கை எத்தனை சந்தோஷமும் சமாதானமும் ஆனது என்பதை அறிந்தவர்களுக்குத்தான் தெரியும். அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.